प्रसिद्ध बट कंसल्टेंसी फील्ड और கன்சல்டனாக வேலை பார்த்து மேலதிகமாக 12 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் நான் பௌதிகவியலுடன் தொடர்பாக இருந்த அதே வேளை இந்த பௌதிகவியலை மாணவர்களுக்கு எத்தி வைப்பது எனக்கு ஒரு பெஷக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் வகையில் இந்த லெகசி எடுக்கேஷன் ஊடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப நம்மளோட பிசிக்ஸ் என்கிற நிலைக்கு வந்து சில வேலைகள்ல சில க்வெஸ்சன்ஸையும் எவ்வளவுதான் தியரி தலையில இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க தியரிய படிச்சாலும் பரீட்சை என்பது ஒரு ஷார்ட் டைம்ல நாங்க எப்படி அதுக்கு ஆன்சர் பண்றோம் எங்கிறதுலதான் உங்களோட மார்க்ஸ் தங்கி இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க தெளிவா தெரிஞ்சதுல வேலை இல்லை. வீடியோடைய ப்ராப்ளம் இருந்தால் செட் பாக்ஸில் ஒரு மெசேஜாக போட்டு விடலாம். எங்களுடைய டெக்னிக்கல் டீம் அதுக்கு மிக விரைவாக தீர்வித்தார். ஓகே, இந்த தியரி என்ற விஷயத்துல நீங்க இந்த 2.5 வருடங்கள் தியரியை படிச்சு இப்ப நாம எக்ஸாமுக்கு வெரி க்ளோஸா இருக்கிறோம். இந்த எக்ஸாமுக்கு நெருங்குற இந்த சமயத்துல ஒரு கேள்விய எப்படி செய்யற இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்க எதில கவனம் செலுத்தணும் என்கிறதுல நான் ஒரு யோசிச்சு பார்த்தா பிசிக்ஸ பொறுத்தவரையில 5 தூண்கள் என்று சொல்லக்கூடிய 5 சப்ஜெக்ட நாங்க எடுத்துக்கிட்டோம். ஒன்று மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் லைட், ஹீட், ஃபீல்ட், எலக்ட்ரிசிட்டி என்ற 5 தூண்களையும் வச்சு இதுல ஒரு 15 வருஷ பாஸ் பேப்பரை நாம டிஸ்கஸ் பண்ணினோம். டிஸ்கஸ் பண்றது ஒரு கேள்விக்கான விடையை நான் தேட வரவில்லை. என்ன நோக்கம், எப்படி அந்த கேள்வியை அப்ரோச் பண்ற, அப்ரோச் பண்ற எப்படி என்னன்னா, இந்த ஒரு ஒரு நீங்க 1979ல இருந்து பாஸ் பேப்பரை ஒரு தொகுப்பா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு ஊடாகத்தான் இதெல்லாம் இருக்கும். 1979ல இருந்து 2000 வரை பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா எம்சிக்யூ ஸ்பெஷலா எம்சிக்யூ பாத்தீங்கன்னா 60 எம்சிக்யூ இருக்கும். அந்த 60 எம்சிக்யூவும் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா இருக்கும். தியரி பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 2000 வரை வந்துகிட்டு இருந்துச்சு. 2000 ஆண்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் பேப்பர்ல கொஞ்சம் மாற்றம். அந்த மாற்றம் வந்துகிட்டு எப்படின்னா கொஞ்சம் மெத்தமெட்டிக்கல் கூடின கேள்விகளும் அடிப்படைகளை கேட்கவும் தொடங்கினான். ஆனா 2006ல பேப்பர்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து வந்துச்சு. 2006 ஆம் ஆண்டுக்கு பிறகு இருக்கிற பாஸ் பேப்பர் நீங்க மெதுவாக சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக் தியரியில ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு கன்ஃபிடென்ட் ஆயிருக்கிறார் என்கிறது தான் 2006க்கு பிறகு செக் பண்ணிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் செஞ்சா இந்த 5 பிலர்ஸ்லயும் 42 க்வெஸ்சன்ஸ் வரும். அவுட் ஆஃப் 50 50 கேள்வியில 42 கேள்வி இதுல வரும். 15 வருஷம் வந்த கேள்வியை செய்யக்கூட முழு தியரியும் அவங்களுக்கு திருப்பி ஒரு தரம் ரிவியூ பண்ணின மாதிரி வந்துடும். இப்ப ஒரு 15 தரம் ஒரு விஷயத்தை நாம செஞ்சு பாக்குறவன் தான். உதாரணமா நீங்க சமைக்க பழகுறீங்க, 15 தரம் சமைச்சிட்டீங்க, 16வது தரம் சமைக்கிறது தான் நீங்க எழுத போற எக்ஸாம் பேப்பர்.
பதினஞ்சு தரம் சமைச்சா பதினாறாவது தரம் நாங்க நிம்மதியா சாப்பிடலாம் என்று அது அழகா இருக்கு. இந்த பதினஞ்சு தரம் நீங்க சமைக்க பழகி பதினாறாவது தரம் சமைக்கிறதுக்கு நாம ரெடி ஆகிறோம் என்கிற ஒரு எண்ணத்துல இந்த லெகசி எஜுகேஷன் பிசிக்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் நாங்க தொடங்கி இருக்கிறோம். இதன் அடிப்படையில இத நாங்க ஒரு தொகுப்பா செய்யறதுக்கு ஒவ்வொரு செஷனும் ஒரு ரெண்டு அவர் செஷனாக நாங்க மெக்கானிக்ஸ்ல இருந்து தொடங்கி இந்த வருகின்ற மூணு மாதத்துக்குள்ள இந்த அஞ்சு யூனிட்டையும் நாங்க முடிக்கிறதுக்கு மேக்சிமம் எங்களோட எஃபர்ட்டை உங்களோட சேர்ந்து நாங்க கலப்போம். இதுல இன்றைக்கு நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணினோம் குரூப்ல 2006 ஆண்டுல இருக்கிற மெக்கானிக்ஸ் கொஷன்ஸ்களை செய்தது செய்ய போறோம். அதுக்கு அதை உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ண பட்டு இப்ப ஒரு கேள்விய அப்ரோச் பண்ண போல ஜெனரல் as a first day I have to give this ஒரு முதலாவது நாள் நான் இந்த விஷயத்தை சொல்லணும். ஒரு ஜெனரலா நாம ஒரு கேள்வியை அப்ரோச் பண்ண போல இல்லாட்டி நம்ம ஒரு ஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ண போல அந்த ஃப்ரெண்ட ஹெப்பியா விஷ் பண்ணி சந்தோஷமா நாங்க அப்ரோச் பண்ணினாதான் அந்த ஃப்ரெண்ட் நம்மளோட சரியா பேசுவோம். அத மாதிரிதான் கேள்வி ஒவ்வொரு வினாவையும் நம்ம அப்ரோச் பண்ற விதம் நமக்கு முக்கியம். பென்சில் எடுத்த எல்லாரும் ஆர்டிஸ்ட் இல்ல, அந்த பென்சிலை சரியா வளைக்க தெரிஞ்சவன் தான் ஆர்டிஸ்ட். நம்ம எல்லாருக்கும் தியரி தெரியும், எல்லாருக்கும் அந்த க்வெஸ்சன்ஸ் வருது. அந்த க்வெஸ்சனை நாங்க எப்படி அப்ரோச் பண்ற ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா வித்தின் 1.5 hour அந்த 50 கேள்வியையும் செஞ்சு முடிக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்கன்னு சொன்னா நான் ஒரு உங்களுக்கு ஒரு 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 சேலஞ்ச் ஒண்ணுதான். இன்றைக்கு இரவைக்கு நீங்க முதல் 10 க்வெஸ்சன்ஸ் மட்டும் லாஸ்ட் 20 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 10 க்வெஸ்சன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபர்ஸ்ட் 10 க்வெஸ்சன எத்தனை மினிட்ல செய்றீங்க, ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபர்ஸ்ட் 10 க்வெஸ்சனுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் ஒரு கன்ஃபிடன்ட் ஒன்று வரும். இந்த சரியான முறையில நாங்க அப்ரோச் பண்ணினா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் என்கிறத நாங்க விளக்கலாம். அப்ப நாங்க இன்றைக்கு முதலாவது வினா நாங்க பார்ப்போம். 2006 உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதுல த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஒரு எஸ்ஐ அழகு அன்று இது வாசிக்கிறது ஆன்சர் பண்றதுதான் நேரம் வாசிக்க ஆன்சர் பண்ணலாம். எஸ்ஐ அழகு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அதுதான் நாங்க இதுல தேடி முடிக்கப்படும். அது இல்ல அதன்படி பார்த்தா நீங்க முதலாவது பார்க்கலாம் கிலோகிராம் ஓ உங்களுக்கு தெரியும் திணிவுங்கிறது எஸ்ஐ அழகு. மீட்டர் நீளத்துல எஸ்ஐ அழகு. செகண்ட் நேரத்துல எஸ்ஐ அழகு. ஆம்பியர் என்கிறது மின்னோட்டத்துல எஸ்ஐ அழகு. இதுல இருக்கிறது ஸ்மால் கே. ஸ்மால் கேங்கிறது கிலோங்கிறத ரிமூவ் பண்ணும். அப்ப இது ஒரு எஸ்ஐ அழகு இல்ல, இது ஒரு முச்சேர்க்கை. ஒரு 10^3000 நாங்க கிலோ கொண்டு செல்வோம். இப்ப எஸ்எம்எஸ்ல நம்ம எல்லாருமே பழகிருக்கிறோம். 10,000 என்று கூட நாங்க இப்ப டைப் பண்றது இல்லை யாருமே. 10K அப்பதான் எல்லா லெவல்லையும் இந்த பிசிக்ஸ் ரீச் ஆயிருக்கு. பாருங்க பிசிக்ஸ் நம்ம வாழ்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாத்து பாக்குறோமோ அதெல்லாம் பிசிக்ஸ் ஊடாகத்தான் ப்ரூவ் பண்ணணும். அப்ப இந்த விஞ்ஞானத்தை ஒரு செயல் வடிவமா மாத்துற இந்த பௌதிகவியலை நாம சூழலோட தான் படிக்கணும். புத்தகம் மாறி ஒரு புத்தக பூச்சி மாறி பிசிக்ஸ படிச்சா அது எஃபெக்டிவா வராது. இந்த பிசிக்ஸ ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணினாதான் இந்த பிசிக்ஸ நாங்க சரியா விளக்கி அளிக்கலாம். அப்ப இந்த கிலோங்கிறது ஒரு முச்சேர்க்கை. அப்ப சில பிள்ளைகள் இந்த வருடங்கள்ல ஆன்சர் பண்ணியிருந்தாங்க கிலோவையே எஸ்ஐ யூனிட்டா கன்சிடர் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டோம்னா
அவங்க கேபிடல் கே என்கிற கெல்வினை கிலோன்னு ஸ்மால் கேயை கேபிடல் கேன்னு நினைச்சாங்க. கேபிடல் கே போட்டா அது கெல்வி, அது கெல்வி. கெல்வினுங்கிறது நமக்கு தெரியும், வெப்பநிலைய வெப்பநிலைய அளக்கிற எஸ்ஐ அலகு. அப்ப அடிப்படை கணியங்கள் ஆன திணிவு, நீளம், நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிச்சொலி, இந்த நாலு அடிப்படை கணியங்கள் அலகுகளையும் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கோம். கிலோகிராம், மீட்டர், செகண்ட், கெல்வி, ஆம்பியர், கேபிட்டலி. விஞ்ஞானிகள் பெயர் கேபிட்டல் என்று எழுதுவோம், சின்ன வயசுலயே நாங்க படிச்சிருக்கோம். மூல், கெண்டரா. அப்ப இந்த அடிப்படை கணியங்களை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம்டா. இந்த கேள்விய நாங்க வாசிச்சத்தோடையே இந்த ஆன்சரை நாங்க செலக்ட் பண்ணிடுறோம். இதே கேள்வியில இந்த கிலோகிராம் என்கிறது ஒரு முச்சேர்த்தி, கிலோகிராம். இந்த கிலோகிராம் நாங்க இப்படி எழுதினா அனுப்பு. ஏன்னு சொன்னா ஒரு முச்சேர்க்கையையும் ஒரு அலகையும் நாங்கள் எழுதுகிற நேரம் அந்த ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு இடமும் இல்லாமல் மீட்டர் செகண்ட், மில்லி செகண்ட், ஒரு சின்ன ஒரு இடமும் ரெண்டு விஷயத்தையும் மாத்தப்போம். மீட்டர் ஒரு ஸ்பேஸ் விட்டு எஸ் எழுதினா இது மீட்டர் செகண்ட், அலகும் அலகு. இடம் இல்லாம நாங்க எழுதினா அது மில்லி செகண்ட், முச்சேர்க்கை. இது 2002 ஒரு கேள்வியில 10 ms என்று வந்துச்சு. நிறைய பிள்ளைகள் இத 10 seconds எடுத்துட்டாங்க, அதை எம் மிஸ்டேக் நினைச்சு. ஆனா அது மில்லி செகண்ட், 10 milliseconds. பரிமாணத்துல வர கேள்வியில இந்த அலகுகள் சம்பந்தமான வர கேள்வியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான சில அலகுகளை நாங்க யோசிச்ச மாதிரி உதாரணமா ஒரு ஒன் ஷாட்ல ஆன்சர் பார்த்துக்கு அந்த பாஸ் பேப்பர்ல கேட்கலாம். உதாரணமாக ஒளிச்சரிவை கேட்கலாம். ஒளிச்சரிவு, ஒளிச்சரிவுக்கு நாங்க வாட்ஸ் மீட்டர் மைனஸ் 2 என்று சொல்லுவோம். வாட்ஸ் மீட்டர் மைனஸ் 2, அப்ப இத இடம் ஒட்டுதான் வாட்ஸ், அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் ஒட்டு மீட்டர் மைனஸ் 2. ஒளிச்சரிவு மட்டும் கேட்கலாம். டெசிபல் இடம் இல்லாமல் இருக்கு பாருங்க, டெசி என்கிறது 10^-1 டெசிபல். அதுக்கு மேலதிகமாக மின் பாயம், மின் பாயம் அதை கேட்கலாம். வெபர். அதுக்கு மேலதிகமாக பி மின் புலச்செறிவு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் டெஸ்லா, அப்படி இல்லாட்டி வெபர் மீட்டர் மைனஸ் 2. இப்படி சில புது வகையான இல்லாட்டி உங்களோட புதுசா வந்த சில அலகுகள், சில கணியங்கள் அலகுகளை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது எங்களுக்கு இலகுவாக இந்த முதலாவது கேள்வியை அப்ரோச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெண்டாவது கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறித்த அளக்கும் உபகரணத்தின் தலைமை அளவிடை பிரிவோ n மைனஸ் 1 எண்ணிக்கையான வேர்னியர், வேர்னியர் அளவிடை பிரிவுகளோ n எண்ணிக்கையான வேர்னியர் பிரிவுகளும் n மைனஸ் 1 எண்ணிக்கையான தலைமை பிரிவுகளும் இருந்தால் வெளிவட்டிக்க என்ன என்பதுதான். இப்ப இதுவும் ஒரு ஜெனரலாக அடிப்படையாக நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பிரிவுகளை தலைமை பிரிவுகளாக நாங்க பிரிச்சிருக்கிறோம்.
இது ரெண்டும் சமனாக இருக்கு. இதுல இருந்துட்டாங்க ஒரு வெர்னியர் பிரிவு எவ்வளவு என்று கேட்கலாம். அப்ப பார்த்தா n மைனஸ் ஒன் ஓவர் n என்கிறது மெயின் டிவிஷன். விளிவெண்ணிக்கை என்பது என்னவென்றால் ஒரு பதார்த்தத்தினால் அளக்கக்கூடிய மிக குறைந்த ஒரு வாசிப்பை தான் நாங்க விளிவெண்ணிக்கையை சொல்லுவோம். அப்ப லீஸ்ட் கவுண்ட் என்பது ஒன் மெயின் டிவிஷன் மைனஸ் ஒன் வெர்னியர் டிவிஷன் என்று நாங்க சொன்னோம். One main division minus vernier division ekkiranga n minus 1 over n main division endu peradiyidu seiyalam. Idha nanga kanikkira podu 1 over n main division endu varapogum. Appa least count endradhu 1-ku n pradhana pirivugal endu varum. பிரிவுகள் ஆகவே ஒரு வேணியர் பிரிவு என்பது 9-10 பிரதான பிரிவுகள். இழிவெண்ணிக்கை சமன் ஒரு மெயின் பிரிவு சய ஒரு வேர்னியர் பிரிவு ஒரு மெயின் பிரிவு சய 9-10 மெயின் பிரிவு அது சமன் 1-10 மெயின் டிவிஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். இது பழமையாக எங்களுக்கு ஒரு ஒரு வேர்னியர் உபகரணத்தை எடுத்தா 24 மெயின் பிரிவுகள் 25 வேர்னியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கலாம். 49 பிரதான பிரிவுகள் 50 வேர்னியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறு இருந்தால் இது 1-25 என்ற லீஸ் கவுண்ட், இவ்வாறு இருந்தால் இது 1-50 என்ற லீஸ் கவுண்ட் என்று நாங்கள் வேகமாக இந்த கன்க்ளூஷன்ல இருந்து இந்த முடிவிலிருந்து நாங்கள் வேகமாக காணலாம். இங்கு நம்மளுக்கு இருக்கிற லிமிட்டேஷன் பிசிக்ஸ் படிக்கிற நேரமோ கெமிஸ்ட்ரி படிக்கிற நேரமோ உங்களோட மைண்ட்ல எப்போதுமே ஏன் இந்த முடிவு அது எந்த அசம்ஷன் எந்த அனுமானங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம் என்கிறதுல கடும் கவனமாக இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப கேட்கிற க்வெஸ்சன்ஸ் எப்படி பார்த்தாலும் நீங்க புதிய பாஸ் பேப்பர்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் நாம பிறகு வருவோம் அந்த லிஸ்டுக்கு. அந்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தா பேசிக் வெரி ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படையில உங்களுக்கு தெளிவா நீங்க அடிப்படையில கிளியர் ஆகிங்களா. ஏனண்டா இலங்கையில இருக்கிற நீங்க என் அனுபவத்துல நான் சொல்றேன், நான் கன்ஃபரன்ஸ்களுக்கு போயிட்டு இருக்கிற நேரையில் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு மாணவனுக்கு அடிப்படை ஃபண்டமெண்டல் சரியாக தலையில இருக்கும் என்று சொன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அவர் விளங்கி எடுத்துட்டாருன்னா அவரால எதையும் விளங்கி எடுக்கணும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஃபண்டமெண்டல் நீங்க எந்த அளவுக்கு விளங்குற என்கிறத தான் டெஸ்ட் பண்ண போறாங்க எக்ஸாம்பிள். எங்களுக்கு 45,000 பேர் எக்ஸாம் எழுதி ஒரு 1,800 மெடிசினுக்கு 1,800 பேரையும் இன்ஜினியரிங்க்கு 2,000 பேரையும் தான் எடுக்க போறோம். அப்ப அதுல செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுக்க போல வி நீட் அந்த அதாவது சரியான அப்ரோச்ல சரியான கம்ப்ளிகேஷன்ல டைம்ல முடிக்கிற ஒன் அவங்களுக்கு தேவை. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல எங்களுக்கு அடிப்படை தெரிஞ்ச ஒரு ஆள் நாங்க இருந்தா அடிப்படைகளை நாங்க சரியா விளங்கி எடுக்கணும்னு சொன்னா அந்த அடிப்படைகள்ல வர வினாக்கள் தான் இப்பைய பாஸ் பேப்பர் எல்லாம் திருப்பி திருப்பி வருகிறது. அப்ப நாங்க அடிப்படைய நாங்க தெளிவா விளங்கும் இந்த 1-10 என்கிற இந்த விடை எங்க வருகிறது இந்த வேர்னியர் பிரிவுக்கும் பிரதான பிரிவுக்கும் இடையில இருக்கிற கேப் 1 அறிக்கை பாருங்க. 9 பிரதான பிரிவு 10 வேர்னியர் பிரிவு என் பிரதான என் வேர்னியர் பிரிவு என் மைனஸ் 1 பிரதான பிரிவு இருக்கு. இப்ப இப்படியோ க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு போக போல திடீர்னு ஒரு வருஷத்துல இப்படி கேட்டுட்டாங்க 12 பிரதான பிரிவுகள் 11 வேர்னியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு
அப்ப இழிவண்ணிக்கை என்ன கேட்டா இப்ப எங்களுக்கு வண்ணம் வர என்ன சொல்லுங்க. அப்ப இப்ப நீங்க சொல்லலாம் இதை விட இது ஒன்று குறவு தானே, அப்ப நாங்க இப்ப ப்ரூவ் பண்ணினோம் தானே, ஒன் ஓவர் என்ன செல்லலாம் தானே நாங்க ஆகிய பண்ண. இந்த ப்ராப்ளம்ஸ்ல பார்த்தா பிரதான பிரிவுகள் எண்ணிக்கை வேர்னியர் பிரிவுகள் எண்ணிக்கையை விட குறையும். இந்த ப்ராப்ளம்ல பார்த்தா பிரதான பிரிவுகள் எண்ணிக்கை வேர்னியர் பிரிவுகள் எண்ணிக்கையை விட கூடும். சோ அது வேற ப்ராப்ளம், இது வேற ப்ராப்ளம். இதை நம்ம தெரியணும் பண்ணி சொன்னா இந்த கேள்வி நாங்க செஞ்சு ஒரு ப்ரோக்ராம் ரோபோ, அதாவது தமிழ்ல பழைய தமிழ்ல சொல்லுவாங்க செக்கு மாடுகள், அதாவது ஒரு ஒரு மாட்டை ஒரு கம்பை சுத்தி வளைச்சு விட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ரோபோ மாதிரி நாங்க இப்படியோ பழகி அப்படியோ அப்ளை பண்ண போனா இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்துச்சுட்டா நம்ம எல்லாரும் விழுந்துடும். முதலாவது விளைவான ஒரு மூணு பிரதான பிரிவுகளை அப்ப இது ஒரு பிரதான பிரிவு, இது ஒரு வேர்னியர் பிரிவு. அப்ப நாங்க எழுதினோம் ஒரு பிரதான பிரிவுக்கும் ஒரு வேர்னியர் பிரிவுக்கும் இடையில இருக்கிற கேப் தான் லீஸ்ட் கவுண்ட் நாங்க எழுதினோம். அது அன்னைக்கு ஈக்குவேஷன். இங்க வர போல இதுல நான் இது பிரதான பிரிவுன்னு இது வேர்னியர் பிரிவு. இங்க வரக்கூட உதாரணமா நான் இத கனெக்ட் பண்ணேன், மூணு வேர்னியர் பிரிவு, மூணு நாலு பிரதான பிரிவு, நாலு பிரதான பிரிவுகள், மூணு வேர்னியர் பிரிவுகள். ஓகே, இப்ப இங்க பார்த்தா இது ஒரு பிரதான பிரிவு, இது ஒரு வேர்னியர் பிரிவு. அப்ப லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது இங்க இந்த டிஸ்டன்ஸ், இதான் ஒரு லீஸ்ட் கவுண்ட். அப்ப இங்க இந்த ஈக்குவேஷன் எழுத கூட நாங்க அதை மாதிரி எழுதலாம். இங்க எழுதணும் லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ரெண்டு மெயின் டிவிஷன் மைனஸ் ஒரு வேர்னியர் டிவிஷன். இதுதான் இங்க இருக்கிற லீஸ்ட் கவுண்ட். அப்ப பிரதான பிரிவுகளின் எண்ணிக்கை வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கையை விட கூடுதலாக இருந்தால் நாங்க கொஞ்சம் கவனம் எடுத்து அப்ப 12 மெயின் டிவிஷன் 7, 11 வேர்னியர் டிவிஷன், இதுல இருந்து ஒரு வேர்னியர் டிவிஷன் 7, 12 கீழ் 11 மெயின் டிவிஷன், லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு இது ஒன்றோட பெருசு, 12 × 11 = 1.11. அவ ஒரு பிரதான பிரிவு சய ஒரு வேர்னியர் பிரிவு என்று நாங்க எழுதுகிறாரு. இது இது ஒன்றை விட பெரிசங்கிறதால நாங்க அதுக்கு அடுத்த நாம ரெண்டு பிரதான பிரிவுகள் சய ஒரு வேர்னியர் பிரிவு. அப்ப இரண்டு பிரதான பிரிவு சய 12 × 11 மெயின் டிவிஷன்ங்கிறது வேர்னியர் பிரிவு, 22 × 12 = 10 × 11 மெயின் டிவிஷன் என்பது லீஸ்ட் கவுண்ட் என்று நாங்க இந்த சில. இப்படியான கேள்விகள் பாருங்க, இந்த பேசிக் இது வந்துட்டு ஒரு செப்டரை நீங்க ஆரம்பிச்சு ஒரு மூணாவது நாலாவது கிளாஸ்ல படிச்சு விஷயம். அப்ப இதுல அடிப்படைகளை நாங்க இப்ப நீங்க மறந்துருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த அடிப்படைகளை ப்ரஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க இலகுவாக அப்ரோச் பண்ண வேதமாக இருக்கும். ஓகே,
அதே கேள்வியில நான் இன்னும் ஒரு விடயத்தை செலுத்தவும் யோசிச்சா, ஏன் இந்த 9 பிரதான பிரிவுகள் 10 வேணியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? ஏன் 8 பிரதான பிரிவு நாங்க 10 வேணியர் பிரிவாக பிரிச்சிருக்கலாம் தானே? அல்லாவிட்டால் 7 பிரதான பிரிவை 10 வேணியர் பிரிவுகளாக பிரிச்சிருக்கலாம் தானே? அப்ப இப்படி என்று வரக்கூட நாங்க இது ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரெண்டு ரிலீஸ் கவுண்ட் இதுக்கு நாம யோசிக்கவே தேவையில்லை. Least count equal to 1/10 பிரதான பிரிவுகள் அப்படி சொல்லலாம். இதுல பார்த்தா 8 பிரதான பிரிவு சமம் 10 வேணியர் பிரிவுகள். அப்ப ஒரு வேணியர் பிரிவு என்பது 8×10 அதாவது தசம் 8 பிரதான பிரிவுகள். விளிம்பு எண்ணிக்கை என்பது ஒரு பிரதான பிரிவு சய ஒரு வேணியர் பிரிவு. ஒரு பிரதான பிரிவு சய தசம் 8 வேணியர் பிரதான பிரிவுகள் ஒரு வேணியர் பிரிவாக நாங்கள் கொடுக்கலாம். எனவே இங்கு தசம் 2 பிரதான பிரிவுகள், இங்கு தசம் 1 பிரதான பிரிவுகள். ஆகவே நீங்கள் அக்யூரசியை பார்த்தால் அல்லாட்டி லீஸ்ட் கவுண்டுடைய பெருமானத்தை பார்த்தால் வித்தியாசம் 1 இருக்கும் போது தசம் 1, வித்தியாசம் 2 இருக்கும் போது தசம் 2 வருகிறது. எனவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு அளக்கும் உபகரணம் என்பது அளவீடுகளை பரிசோதனைகளின் போது சரியாக தர வேண்டும். அதனால் நாங்கள் இதை விட இவ்வாறு தயாரித்தால் எங்களுடைய விழிவெண்ணிக்கை குறைவு. இதன் காரணமாகத்தான் பிரதான பிரிவுக்கும் வேணியர் பிரிவுகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசங்களை மிகவும் சிறிதாக அதாவது ஒரு ஒரு டிஜிட் ஒரு முழு எண்களில் பேடப்படுகிறது எல்லா வகையான அளக்கும் கருவிகள். இது நாங்கள் 2 வினாவை பற்றிய ஒரு சின்ன கண்ணோட்டத்தை பார்த்தோம். திரும்பி நாங்கள் 2 வினாவுக்கு பிறகு மெக்கானிக்ஸ் சம்பந்தமான வினாவான 8 வினாவை பார்த்தால் இந்த 8 வினா மிகவும் ஒரு இலகுவான வினா, மிகவும் ஒரு இலகுவான வினா. இந்த வினாவை பல முறையிலே நாங்கள் அணுகலாம். அதாவது ஒரு ஸ்டெப் 1 பக்கத்திலே ஒரு பந்தை வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல இந்த பந்தை நாங்க மேல கொண்டு போவோம். இந்த பந்தை கொஞ்சம் நாங்க மேல கொண்டு போவோம். மேல கொண்டு போறதுக்கு இதுல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறோம். இதுல ரேடியஸ் ஆர், இதுல ரேடியஸ் ஆர், இதுல வெயிட் W தந்திருக்காங்க. சக்தி காப்பு தத்துவத்துல செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க வேலை வலுவடி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நியூட்டன் சமநிலை விதிகளும் செய்யலாம். இங்க நாங்க இப்படி ஒரு படம் ஒன்று வந்தா முதலாவது ஓகே விசை தந்திருக்காங்க, விசை படம் ஒன்று வேணுமே நாங்க அப்படி யோசிச்சா ஓகே இது நிலத்துல பட்டிருக்கு, அந்த நிலத்தில இருந்து ஒரு கட்டாயம் ஒரு நோமல் ஃபோர்ஸ் வரும். இந்த நுனில பட்டா நுனில இருந்து ஒரு மருதாக்கம் வரும், அந்த மருதாக்கம் இதற்குள்ளாக போகும், அதாவது மையத்தினூடாக சென்று தொடலிக்கு செங்குத்தான மருதாக்கம் மையத்தினூடாக சென்றும். ஏன்னா ஒசத்த போறோம், ஒசத்தினா ஆட்டோமேட்டிக்கா இந்த எண்ணுங்கிறது பூச்சியம், ஏன்னா நிலத்தை தொடா தொடுகை இருக்கும் போதே வலதாக்கப்பட்ட. அப்ப இது கொஞ்சம் ஒசந்துட்டு சென்னா பட்டும் படாமலும் அது இதுல இருக்கிறது சென்னா ஓகே உனக்கு இங்க ஒரு விசை F இருக்கிறது, இங்க ஒரு W இருக்கிறது, இங்க ஒரு R இருக்கிறது, அது மையத்தில் உணாச்சு. இப்ப நாங்க யோசிச்சா இந்த புள்ளி பற்றி நாங்க திருப்பம் எடுத்தால் சமநிலைக்கு அதாவது எல்லை சமநிலையில இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கின்ற போது இந்த விசை வராது. அப்போ விசைகள் பூச்சியா F×R விசை தர இந்த தூரம் R, சய W தர R, அதாவது இது மணிக்கூட்டு திசையில் திரும்பும், இது மணிக்கூட்டுக்கு எதிர் திசையில் திரும்பும்.
எடுத்துக்கோம் w into r equal to பூஜ்ஜியம் சோ f equal to w அதாவது mgm தரப்பட்டுள்ளது mgm சரிதான் இது ஒரு முறை இரண்டாவது முறையாக நான் யோசித்தால் எப்படி இல்ல நாங்க வேலைப்படும் சக்தியை பயன்படுத்தலாம் யோசித்தால் இந்த பால் மேல போகுது என்று சொல்றது என்ன டிசிஷன் இந்த நீங்க விசைய கொடுத்து இந்த எஜ்ஜுக்கு கொண்டு வந்தா போதும் அது மேல போச்சு எஜ்ஜுக்கு கொண்டு வந்தா போதும் அப்ப இதுக்குதான் நீங்க விசைய கொடுத்த இது வாரத்துக்கு தான் இந்த விசைய கொடுத்த விசைய கொடுக்கையும் அது ஆறு தூரத்தால மூவ் பண்ணிடுச்சு அப்ப வேலை செய்த வேலை செய்த வேலை எஃப் இன்டு ஆர் விசை தர விசையில் திசையில் பொருள் அசைந்த தூரம் வேலை என்பது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் அதுவும் அசைந்த தூரம் என்று கூட நல்லா கவனிக்கணும் புவியீர்ப்பு மையம் நகர்ந்த தூரம் ஒரு பொருள் இவ்வளத்தை இருந்தா அதுல புவியீர்ப்பு மையம் இங்க இருந்தா இதுக்கு நாம் ஒரு விசையை கொடுத்தா அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட தூரம் நகர்ந்து இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோ இந்த புவியீர்ப்பு மையத்திற்கும் இந்த புவியீர்ப்பு மையத்திற்கும் இடையில இருக்கிற தூரத்தை தான் நாங்க விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் வேலையை செய்யணும் எதற்கு எதிராக செய்த வேலை புவியீர்ப்பு சக்திக்கு தான் புவியீர்ப்பு சக்தி என்கிறத நாங்க யோசிச்சா இங்க எங்களுக்கு எம்ஜி என்ற விசை அந்த எம்ஜியை நாங்க அதையும் ஆறால வசத்திருக்கோம் சோ புவியீர்ப்பு வேலை அதாவது புவியீர்ப்பு சக்தி எம்ஜி தர ஆர் இது ரெண்டையும் சமப்படுத்துற நேரம் கூட எஃப் ஈக்குவல் டு எம்ஜி என்று எடுத்துக்கேன் அப்ப இந்த கேள்விய நாங்க ஒரு கொஷன் எடுத்தா அது ஆன்சரை கண்டுபிடிக்கிறத நீங்க ஒரு நாளும் ஒரு டார்கெட்டாக வச்சுக்க கூடாது ஏன் இப்படி வருது எதற்கு இப்படி வருது இதுல என்ன ப்ராப்ளம் இத நீங்க ஒரு முறையில செஞ்சிருப்பீங்க அதுல பிழை வந்திருக்கும் அதை நீங்க கட்டாயம் ஏன் பிழைச்சி என்ன கன்செப்ட நீங்க பிழையா விளங்கிருக்கீங்கன்னு விளங்காட்டி இப்ப வர பேப்பர்ஸ்களை அப்ரோச் பண்றது ரொம்ப கஷ்டம் நீங்க ஒரு பிழை விடுறீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்க அப்ரோச் பண்ணுங்க ஏன் பிழை எவ்வளத்தை நீங்க ஃபண்டமெண்டல் என்ன பொறுத்த வரையில ஒரு பேப்பரை நீங்க ஒரு படிக்கிற நேரம் ரெண்டு மூணு மாசம் இருக்கு அழகான நேரம் இந்த மூணு மாசமும் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 12 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா பிசிக்ஸுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் வரும் அப்ப பிசிக்ஸுக்கு 4 ஹவர்ஸ் சொன்னா ஒரு 190 நாள்ல ஒரு 4 ஹவர்ஸ் கேட்டீங்கன்னா 360 ஹவர்ஸ் வரும் 360 ஹவர்ஸ்ல ஒரு 120 ஒரு 180 பேப்பர் செய்யலாம் எம்சி அதாவது 50 எம்சிக்கு போட்டு 180 பேப்பர் செய்யலாம் எவ்வளவோ நேரம் இருக்கு நேரத்தை யூஸ் பண்ணினா எவ்வளவோ நேரம் இருக்கு சரியான எஃபெக்டிவ் வேல நீங்க நேரத்தை யூஸ் பண்ணி இந்த பிசிக்ஸையோ கெமிஸ்ட்ரியோ எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க அதை அப்ரோச் பண்ற முறையில அடிப்படையை சரியா வழங்கி அப்ரோச் பண்றீங்கன்னா எந்த ஒரு பூதமும் நமக்கு சாக்லேட் ஆக மாறலாம் அதை நீங்க மனசுல வச்சு இலகுவான முறையில அப்ரோச் பண்ண வழியா இந்த கேள்வியெல்லாம் இப்படி நாங்க இந்த கேள்வியில ஒரு சிம்பிளிசிட்டி ஒன்று இருந்துச்சு பாருங்க எஃப் இன்டு ஆர் எம்ஜி இன்டு ஆர் அப்ப ஆறு மாறும் எடுப்பட்டு அப்ப எஃப் இன்டு ஆர் வந்துட்டு எம்ஜிஆர் ஈக்குவேட் பண்ணி ஆரையும் ஆரையும் வெட்டி நாங்க எஃப் ஈக்குவல் டு எம்ஜி சொல்லிட்டு
அந்த क्वेश्चनை அப்ரோச் எக்ஸெப்ட் பண்ணேலா அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு கேள்வி வருமா இல்ல ஏன்னா ஆல்ரெடி வந்துச்சு ஆனா இதுல வந்த கான்செப்ட் வரும் இதுல வந்த மெத்தட் வரும் அதுதான் பேப்பர் விஷயம் அதுக்காக தான் நாம பாஸ் பேப்பர் செய்றோம் இப்ப கேள்வியை படிக்கணும்னா மெத்தட படிப்போம் என்ன அடுத்த மெத்தட் ஓகே இப்படி தந்திருந்தார் இது ஆர் பெரிசி இட் சிரிசி ஓகே பெரிசி அவ நேரத்துல செஞ்ச மாதிரி இப்ப செய்யலாமா ஓ கான்செப்ட் தெரியவா ஓகே எங்களுக்கு கான்செப்ட் தான தேவை ஓகே என்ன ஃபோர்ஸ் இருக்கு ஓகே எம்ஜி இருக்கு ஓகே மடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் எஃப் ஓகே இதே ஃபோர்ஸஸ் எல்லாம் நீங்க மடத்தையும் கொடுத்தீங்க ஓகே அதே ஃபோர்ஸ் நான் அவரத்தையும் தரலன்றீங்கள கொஞ்சம் மாத்தி போடுறேன் விடத்து கொடுக்குறேன் ஃபோர்ஸ் ஓ இப்போ என்ன செய்யலாம் ஓகே என்ன செஞ்சோம் நாங்க இந்த புள்ளி பட்டு திரும்ப பண்ணு இந்த புள்ளி பட்டு திரும்ப ஓகே இதுல வர மலசாக்கம் n 0 ஆகும் அது அதை விட்டு வெளியாகும்ல இதுல மட்டும் நம்ம மலசாக்கம் இருக்கும் அந்த புள்ளி பட்டு திரும்ப எடுத்தால அந்த மலசாக்கமும் போய் வரா ஓகே mg into இவ்வளவு தூரமும் எவ்வளவு இப்ப இது r இல்ல இது r இல்ல இத நாம தீட்டா என்று எடுத்தா இது r என்று எடுத்தா r sin தீட்டா மொளோம் r sin தீட்டா சமன் f into இவ்வளவு எவ்வளவு r cos தீட்டா அப்ப f equal to mg tan theta னு வரும் tan theta சமன் என்ன இஞ்ச ஓகே இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நீங்க சேர்னா இது theta னு சேர்னா இது r னு சேர்னா இது r minus h சோ tan theta னால r minus h over r னு போடுறோம் சாரி இது r minus h இது r tan thetaங்கிறது எதிர் பக்கத்துக்கு அயர் பக்கம் அப்ப உங்களுக்கு tan θ-வ போடுறதுக்கு இந்த பக்கம் தேவை r வர்க்கம் sin r sin h முழுவதின் வர்க்கம் வர்க்கமூலம் இப்ப நாம இத சால்வ் பண்ணி இதல போட்டோம் எல்லாம் நான் x என்ற தனியமாக எடுத்தேன் சின்ன x = r - h அப்படி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு சேம் டைப் ஆஃப் क्वेश्चन அதே மாதிரி கேள்வி ஸ்டெப் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஒரு வாகனம் நீக்கி ஒரு வாகனத்துல இந்த கேள்வி இன்னும் மாத்தலாம் ஒரு வாகனம் நீக்கி ஒரு வாகனம் வந்துட்டு ஒரு கார் எடுத்துக்கோங்க ஒரு கார் இருக்கிறது கார்களுக்குள்ள ஒரு 1000 கிலோகிராம் ஆக்கள் இருக்கிறாங்க அவங்க செல்லலாம் 40 வீதம் முன் டயருக்கும் 60 வீதம் பின் டயருக்கும் போகும் அப்ப பின் டயருக்கு வர மொத்த விசை எவ்வளவு கேட்டா 160 வீதம் அப்ப 600 கிலோகிராம் அப்ப 600 கிலோகிராம் அப்ப எம்ஜிங்கிறது இந்த வர விசை வந்துட்டு 600 கிலோகிராமா போயிடுது கார்ல விசை வந்துட்டு எக்ஸ் இல்ல அதுல அச்சில பிரயோகிக்கப்பட்டா எஃப் வந்துட்டு சென்டர்ல பிரயோகிக்கப்படுகிறது ஒரு ஒரு வீட்டை விட்டு வெளியாக ஒரு படி ஒன்று இருக்கு படி ஒரு ஒரு 200 மில்லிமீட்டர் படி அப்படி தந்திருக்காங்க கார்ல ஆரை வந்துட்டு வீல்ற அந்த டயர்ல ஆரை 500 மில்லிமீட்டர் தந்திருக்காங்க பாருங்க அதே கன்செப்ட் இது ஒரு பிந்துத்துல ஒரு 40க்கு பரவும் கொஞ்சம் 40க்கு பரவும் கார் மிசெல்லி அதுக்கு 60 வீதம் முன் டயர் பின் டயர் மிசெல்லி உங்களுக்கு ஒரு பெரிய படம் அந்த காட்டி கஷ்டமாக்கி இருப்பாங்க அது என்னது பார்த்தா இவ்வளவு ஒன்று அப்ப எனக்கு நமக்கு தேவை கன்செப்ட் நீங்க கன்செப்ட் புடிங்க மத்ததெல்லாம் ரீடிங் வாசிக்கிறது சரியா வாசிச்சோம்னா கேள்வி சிம்பிள் சரியா வாசிச்சு நாங்க அப்ரோச் பண்ணினா சிம்பிள் ஓகே நாங்க இது மூணாவது கேள்வியை பார்த்தா நாங்க அடுத்த கேள்வியா மெக்கானிக்ஸ்ல அந்த வருடத்துல வந்த அடுத்த கேள்வி தான் க்வெஸ்சன் நம்பர் 12 12வது கேள்வி இது ஒரு தொடர்பு வேகம் சம்பந்தப்பட்ட படிக்கிற நேரங்கள்ல இந்த கேள்வியை பத்தி படிச்சிருக்கீங்க ஆனா ஓகே
அதை எப்படி விளங்குறது? ஒரு ட்ராலில ஒரு மனுஷன் நிக்க, அவர் கையில் ஒரு பால் இருக்கு. ட்ராலி வி வெலாசிட்டியில போகும். வழியில இன்னொரு மனுஷன் நிக்கிறார். இப்ப என்ன நடக்கும்? இதெல்லாம் விளங்குறதுக்கு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். நீங்க பஸ்ல போறீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சாக்லேட் அல்லது ஒரு சுவிங்கம் திரும்பணும். பஸ் நல்லா ஃபாஸ்டா போகுது, பஸ் ஒரு 100 கிலோமீட்டர் போகுது. நீங்க ரஜினி ஸ்டைல சாக்லேட்டை இப்படி சுவிங்கத்தை இப்படி எடுத்து ஸ்டைலா மேல போட்டு பிடிக்க போறீங்க. அந்த சுவிங்கம் நீங்க வெர்டிக்கலா மேல் நோக்கி எழுந்தா உங்களோட வாயில விழுமா? இல்லாட்டி ஒண்ணு கீக்கிறாங்க வாயில விழுமா? சரி, பின்னு கீக்கிறாங்க தலையில விழுமா? இத மட்டும் வழங்கினா, இந்த ரியல் சினாரியோவை வழங்கினா, இத மாதிரி வார ரிலேட்டிவ் வெலோசிட்டியில வார எந்த கொஸ்டின் வந்தாலும் செய்யும். இந்த சினாரியோங்கிறது ஒன்றுதான், நான் கேட்ட கேள்விதான். பஸ்ல போறீங்க, பஸ் நல்ல ஃபாஸ்டா போகுது, ஒரு சாக்லேட் எடுத்து மேல எறிகிறீங்க, அது உங்களுக்கே விடுமா இல்லாட்டி விடுமா? அப்ப இந்த கேள்வியை நீங்க யோசிங்க, தலையில போட்டுக்கோ. பச்சுவல் கிளாஸ்ல போகுதா? அவரும் அதே வெலாசிட்டியெல்லாம் போறாரு. எல்லாத்துக்குமேங்கிறதுக்காக நாம வேகமா கிளாஸுக்கு போகணுங்கிறதுக்காக பஸ்ஸுக்குள்ள நாங்க அங்கேயும் நடந்தா போயிடலாமா? இல்ல, ஏன்னா நாங்க வேற ஒரு உலகம். என்ன உலகம்? பஸ்ஸுல உலகத்துல இருக்கிறோம் நாங்க. அந்த வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்ங்கற உலகத்துல இருக்கோம். இப்ப நாங்க வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்ட் எர்த்ங்கற உலகத்துல இருக்கோம். அப்ப இந்த போலோ இந்த மனுஷனோ எல்லாருமே அந்த பஸ் ஓடுதா? அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கா. இப்ப நாம யோசிச்சாலும் நாமளும் சுத்திக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் சுத்துறோம்? உலகம் சுத்துறோம், அப்ப நாம சுத்துறோம். அதே மாதிரிதான் இப்ப இதுக்கு பின்னுக்கு இருக்கிறார் பாப்பாரு. அடே, அவரும் இருக்காருதான், போலும் இருக்குதான், வெளியில இருக்கிறார் பாப்பாரு. இவரும் ஓடுறாரு, போலும் ஓடுறாரு. அப்ப எந்த பார்வை, எந்த பார்வையில நாங்க பாக்குறோம்? எந்த எந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், அதாவது மாட்டேப்பு சட்டம் சொல்லுவாங்க, எந்த ஃப்ரேம்ல வச்சு நாங்க பாக்குறோம் என்கிறது தான் நாங்க வழங்கி இருக்க வேண்டும். இதுல பார்த்தா போல் போல அந்த மனுஷன் ஓடக்குள்ள போட்டா போலுக்கும் அதே வெலோசிட்டி வரும். எஸ், வெளியில இருக்கிற ஆட்களுக்கு அந்த வெலோசிட்டியோட ஒரு போல போட்டா என்ன செய்யும்? அந்த போல் பெரிய பாதையில் இப்படி விழும். இப்படித்தான் அந்த வெளியில இருக்கிற மனுஷனுக்கு வளரும். கிடையாக ஒரு பொருளுக்கும் ஆர்முடுகள் இல்லை. வழித்தடைகளை புறக்கணித்தால் கிடையாக ஆர்முடுகள் இல்லை. அப்ப கிடை வேகம் இது எல்லாத்துக்கும் சமம். அதனால ஒவ்வொரு செகண்டையும் எடுத்தா ஓகே வி ஆ வி, அடுத்த செகண்ட்ல இன்னொரு வி, அடுத்த செகண்ட்ல இன்னொரு வி, இப்படி ஒவ்வொரு செகண்ட்லயும் அதை வி தூரம் நகர்ந்து கொண்டு போகும். இந்த ட்ரோலி என்ன செய்ய போகுதுன்னு யோசிச்சா, அந்த ட்ரோலில இருக்கிற மனுஷன் அவரும் வி வெலோசிட்டியோட போறாரு. அப்ப ஆரம்பத்துல அந்த ட்ரொலிடா இருக்கிற மனுஷன் கண்டு விடத்தை இருந்தா, இன்னொரு 1 மினிட்டுக்கு பிறகு அவர் இன்னொரு பி தூரம் போயிருப்பாரு. அந்த ட்ரொலில இருக்கிற மனுஷன் கண் இப்ப விடத்தை, இன்னொரு பி தூரத்தை இன்னொரு 1 செகண்ட்னால அந்த ட்ரொலி இன்னொரு பி தூரம் போயிருக்கும் அவரை கண்டின. அப்ப நாங்க டிஸ்டன்ஸ பாத்துங்க, டிசைன் கிளியரா பாத்துக்கோங்க.
ஆரம்பத்துல இந்த கண்ணுக்கும் போலுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இவ்வளவு. அடுத்த செகண்ட்ல இந்த கண்ணுக்கும் போலுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதே அளவுதான். அடுத்த செகண்ட்ல கண்ணுக்கும் போலுக்கும் வைக்கிற டிஸ்டன்ஸ் அதே அளவுதான். அப்ப இந்த தூரங்கள் ஒரே அளவா இருக்கி, அந்த தூரங்கள் ஒரே அளவா இருக்கிட்டு சென்றா ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பு வேகமும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி போறாங்க. அப்ப இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு போல் வேர்டிக்கலா விழுந்தமா? இப்ப நம்ம ரெண்டு வாகனத்துல போறோம், நம்மள வாகனமும் 20 கிலோமீட்டர் பெர் அவர், பின்னுக்கு வர வாகனமும் 20 கிலோமீட்டர் பெர் அவர் இருந்தா ரெண்டு பேரும் ஒரே தூரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போவாங்கன்னு எத்தனையோ பாஸ் பேப்பர் கல்வி. நீங்க 2003 பாஸ் பேப்பர் எடுத்தா ஒரு கல்வி கட்டிருந்தாங்க, அதாவது ரெண்டு வாகனங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி வரும் போது 5 மீட்டர் நெருங்குகிறது, ஒன்றை ஒன்று விலக்கி செல்லும் போது 1 மீட்டர் விலகுகிறது. நீங்க செஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த கேள்வி என்ன சொல்லுது? அப்ப அதுவும் ரெண்டும் ஒரே வேகத்துல போனால் இது எங்க வரும் தெரியுமா? தொடர்பு வேகம், டொப்ளர் விளைவு. நீங்க வேவ்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுல டொப்ளர் விளைவு படிச்சிருப்பீங்க. டொப்ளர் விளைவுன்னாலே உங்களுக்கு தெரியும், டொப்ளர் விளைவு தொடர்பு வேகங்கள் ஏற்படுகின்ற போது தொடர்பு வேகங்கள் இருந்தால் மட்டுமே டொப்ளர் விளைவுவான். அந்த டொப்ளர் விளைவை நீங்க வழங்கியிருப்பீங்க. டொப்ளர் விளைவுல மீடிரன் மாற்றங்கள் வரும். ஒரு வாகனம் இன்னொரு வாகனம் ரெண்டும் ஒரே வேகத்துல போனா இது எஃப் நோட்டோட இசைச்சால் இதுவும் எஃப் நோட்டை தான் கேட்கும். இப்படி பாஸ்ட் பேப்பர்ல 2014 ஆம் ஆண்டு கிராஃப் பார்த்தாலும் 2016 ஆம் ஆண்டு கிராஃப் பார்த்தாலும் எந்த தொடர் விளைவுகள் எடுத்தாலும் கல்வி எடுத்தாலும் அந்த கன்செப்ட் இந்த கன்செப்ட் ஒன்று இன்டர் கனெக்டட். நீங்க அப்படி பேப்பரை ஜெனரலா பாருங்க, எப்படி இது இன்டர் கனெக்ட் பண்ணலாம். அப்படியோ நீங்க ஒரு 15 வருஷம் பாஸ்ட் பேப்பரை அப்படியே பார்த்தீங்க சொன்னா ஒரு இடத்தான் சுத்தி சுத்தி நிக்கிறது. அப்ப எங்களுக்கு அவ்வளவு விஷயத்தையும் நான் தெளிவா அடிப்படையை உழைக்கணும்னா பிசிக்ஸ்ல ஏ இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அதன் அடிப்படையில நாங்க அந்த கொஸ்டனை பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக 14வது வினா ஒரு அம்புக்குறியினால் காட்டப்பட்ட திசையில் கல் ஒன்று கிடையுடன் குறித்த வேகத்தில் வெளியப்படுது, அதனுடைய கிடை வேகத்தையும் நிலை குறித்த வேகத்தையும் காண்க. இந்த கல்வியும் ஒரு எரியம் சம்பந்தமாக வார அடிப்படை வினாக்களும் ஒன்றாகத்தான். இப்போ ஒரு போல் எடுத்து நாங்க ஒரு வி வேகத்துல தீட்டா கோணத்துல எரிஞ்சா அது அப்படியோ போயிருக்கோம், அப்படியோ போயிருக்கோம், போயிச்சா இல்ல? ஏன் போகல? ஏர்த் அட்ராக்ட் பண்ணது பாருங்க, ஏர்த் வந்துகிட்டு வர போகணா போகணான்னு பூமியை நோக்கி இழுக்கு. இது இழுத்ததால போல்ற வேகம் திசையை மாத்தி அப்படியோ வந்து ஒரு பெரிய பாதையில இயங்கும் படிச்சு. இந்த ஆர்வுகள், அதாவது இந்த விசை, ஈர்ப்பு விசை நிலைக்குத்தாக மாத்திரம்தான் இருக்கு, அதனால கிடையாக எந்த விசையும் இல்லை, அதனால கிடை வேகம் மாறும், மாறாது, வீயாகவே காணப்படும் என்று படிச்சிருக்கோம். ஏன் நியூட்டன் சொல்லி போட்டு போயிட்டாரு? ஒரு பொருள்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வெளி விசைகளையும் நம்ம கொடுக்கலையா இயங்குறவரு அப்படியோ போவாரு, அதே வேகத்துல ரெஸ்ட்ல இருக்கிறாரா? அவர் ரெஸ்ட்லயே இருப்பார். இதான் கன்செப்ட், அதுதான் பேசிக், முழு பிசிக்ஸ்க்குமே பேசிக்கா தானே. ஓகே, இந்த போட்டு, இந்த போட்டுக்கு நான் எந்த விசையை கொடுக்கல, அவர் அப்படியே. அப்ப இந்த போலுக்கு கிடையாக எந்த விஷயம் இல்ல, அப்ப கிடை வேகம் மாறாமல் காணும். ஆனால் நிலைக்குத்து வேகம், ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் ஈர்ப்பின் காரணமா குறைந்து பூச்சியமாகி பின்னர் நிலைக்குத்து ஈர்ப்பின் காரணமாக கூடும். அப்ப அதுல பார்த்தா
கிடை வேகம் நேரத்துடன் மாறலையா? நிலைக்குத்து வேகம் ஆரம்பத்தில் இருந்த பெருமானத்தில் இருந்து குறைந்து கொண்டு போகும். ஒரு வேக நேர வரைவின் படித்திறன் ஆறுமுடுகளாகும். ஆகவே இதன் ஆறுமுடுகள் மாறாமல் ஜியாக காணப்படும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நாங்க விளங்கினோம். அதுக்கு பிறகு 2016 ஆண்டு எக்ஸாக்டா ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. இதே கேள்விதான். இதை எறிகிறாங்க எதுக்குள்ள? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள இதை எரிஞ்சா ஓ அங்க நீர்ல எதிர்ப்பு விசை வரும். நீர்ல எதிர்ப்பு விசை வந்தா இந்த வேகம் மாறாமல் இருக்குமா? இல்லை, கிளை வேகமும் மாறும். இங்க அதே கல்வியை திருப்பி நீர் எதிர்ப்பு விசைக்கு ஒரு கல்வியை கேட்டாங்களா? ஓகே, அதுக்கு பிறகு அவங்க வலியில தடை விசைன்னு கேட்கும். இப்ப வலியில தடை விசைக்கு வேகம் மாறும். விசை ஒன்று வந்தாலே வேகம் மாறும். இதே கல்விய 2003 எஸ்ஐல கேட்கிறாங்க. எஸ்ஐல கேட்கிறாங்க கன்செப்ட். 2003 எஸ்ஐல இத எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கேட்கிறாங்க. பாருங்க, இதை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கேட்கலாம். ஒரு ஃபீல்டு ஒன்று இப்படி இருக்கான். இந்த ஏரியாவில் ஒரு ஃபீல்டு இருக்கான். அதுல இ இப்படி இருக்கான். ஒரு பால், ஒரு பாயிண்ட் சார்ஜ் பிளஸ் கியூவை வி வேகத்துல எறிகிறாங்களா? இதுக்கு என்ன நடக்கும் இருக்கான். இது எஸ்ஏ க்வெஸ்சன். 2003 ஒரு எஸ்ஏ கட்டுரை. அப்போ ஒரு ஏற்றம் இருக்கு, இதுக்குள்ள எந்த விஷயமும் இல்லை. அப்ப என்ன செய்யும்? அதுல வேகம் மாறாமலே வேகம். இப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வைத்து உங்களுக்கு தெரியும், ஒரு நேரேற்றத்துல மின் புலத்தால் வார விசை, அந்த ஏற்றம் நேரேற்றமாயிருந்தா மின் புலத்தின் திசையிலே இருக்கும். அப்ப ஒரு விசைக்கு எதிர்ப்பு விசை, ஒரு விசைக்கு எதிர்ப்பு விசை. இதே கல்விய இப்படி பிரட்டி 90 டிகிரியா இப்படி பிரட்டினீங்கன்னா இந்த கல்விய வந்து என்ன நடக்குது? ஓ, வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்து ஜீரோவாகி பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூடி வெளியாளர் பல பியோட வந்து அப்படி பாருங்க. கன்செப்ட் வைஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இது மெக்கானிக்ஸ் எம்சிக்யூ, அது எஸ்ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப பேசிக்க நாங்க தெளிவா வச்சுக்குவோம். பேசிக்க தெளிவா விளங்குறதுக்கு படிக்கும். படிக்க போல பேசிக்க விளங்குறதுக்கு சிலக்கள் லைக் ட்ரெயின் ஆகி தெரியல. பேசிக்க விளங்கி அதன்படி நாங்க ட்ரெயின் ஆகும். சரியான முறையில ட்ரெயின் ஆகும். வாகனம் வந்து ஃபாஸ்டா ஓட்டுறதுல வேலை இல்லை. வாகனத்தை பாதுகாப்பா ஓட்டுறதுலதான் வேலை இருக்கு. அப்ப சரியான முறையில நாங்க அப்ரோச் பண்றத விளங்கின மனுஷன்னா நமக்கு பிசிக்ஸ இலகுவா. பிசிக்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு நீங்க உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மேல் படிக்க படிக்க போனாலும் அந்த படிப்புக்கான ஸ்கில், அந்த ஒரு லேர்னிங்க்கு ஒரு ஸ்கில், எப்படி படிக்கிறோம் திறன், அந்த திறனை வளர்க்கறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அதை நாங்க இந்த சீரீஸ்ல நாங்க எப்படி உங்களுக்கு தருவோம் பண்றதுல நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கெங்கிட்ட இருக்கு. அதை நாங்க தந்தது தரத்துக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணோம். ஓகே, இந்த 22வது வினா. ஓகே, ஒரு கிடை படிக்கட்டி மேற்பரப்பு மீது நிற்கின்ற ஏக்கமா பி என்ற இரு சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளுவதன் மூலம் அப்பால் செல்கின்றனர். ஏயின் நிறை பியின் நிறையின் இரு மடங்காகும். ஏ ஆனவர் 4 மீட்டர் செல்லும் போது பி செல்லும் தூரம் யார்? சில பிள்ளைகள் இதை வாசிக்கும் போல சின்ன ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஏயின் நிறை பியின் நிறையின் இரு மடங்காகும். அந்த வசனத்தை மட்டும் யோசிச்சீங்கன்னு இந்த மாதிரி கேள்வி சிம்பிளான கேள்வி தான் வாத. ஆனா நிறைய பேர் இதுல அதை எழுதுறதுல பல விட்டுருவான். அதை எப்படி எழுதுற?
ஈவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2000 ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல கூட முதலாவது கல்வியில ஒரு மனுஷன் அந்த ஒரு ஒரு பட்டியை இழுக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் செய்வீங்க, அதுல கூட அந்த கல்வி தான். ஒரு மாடை இழுக்கிற கல்வி, இப்படி கேள்விகளை நிறைய பார்த்தா இந்த கன்செப்ட் இன்னும் பிள்ளை ஒரு கேள்வி ஏன் வருதுன்னா ஒரு பேப்பர் எடுத்து ப்ரொஃபசர்ஸ் மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுவோம், இதற்கு மாணவர்கள் எவ்வளவு லைக் அனலைஸ் பண்ண போல நிறைய பேசிக் ஃபண்டமெண்டல் பிழை எவ்வளத்தையெல்லாம் உருவாங்களோ அது திருப்பி நமக்கு கேள்வியை வரப்போகும். அப்ப நாங்க இந்த கேள்வி திருப்பி திருப்பி வருதுன்னா என்ன அர்த்தம், நம்மளோட மாணவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படையான விஷயங்கள் இன்னும் பிழை இருப்பாங்க, அதுகளை நாம திருத்தோம். ஓகே, அப்ப இந்த கல்வி கேட்டாங்க 2001 ஆம் ஆண்டு 2000 ஆண்டு கேட்டாங்க. நான் ஓய்வு சொன்னேன், ரெண்டு முட்டினா இதால இதுக்கு ஒரு விஷயம் எஃப் ஏ பி, ஏயினால் பிக்கு, எஃப் பி ஏ, பியினால் ஏக்கு, அப்படியா? ஆ, இவருக்கும் தான், இவருக்கு ஒரு விஷயம், இவருக்கு ஒரு விஷயம், ஏதா தள்ளுறாங்களே ஆளுக்கா, தள்ளினா ஒரு டி நேரத்துக்கு பிறகு இவர் கொஞ்சம் தூரம் போயிருந்தார், இவர் கொஞ்சம் தூரம் போயிருந்தார். இவர் ஆரம்ப வேகம் யூ என்று சென்றார், இவர் ஆரம்ப வேகம் டி என்று சென்றார். நாங்க உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்தலாம், ஏன்னா இங்க எந்த ஒரு வழி விஷயங்களும் இல்லை. ஆரம்ப உந்தம் எம்ஏ ஆரம்ப திணிவு, எம்பி இன்டு ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம் சமன் கிடையாது, ஏ என்று வச்சுக்கிறோம், இதை பி என்று வச்சுக்கிறோம். எம்பி இன்டு வி சக எம்ஏ இன்டு மைனஸ் யூ, இதை நாங்க ஈக்குவேட் பண்ணிட்டா எம்பிபி MAU MA/MB இவ்வளவு மென்ஸும் செய்யணுமா அதுல ஒரு டவுட் இருக்கீங்க, இவ்வளவு மென்ஸுக்கு நாங்க போகத்தை விட கண்ணால பார்த்து ஆன்சர் செய்யணும். தீனிவுக்கு விளங்குறதுக்காக செல்லிக்காங்க, தீனிவுக்கு இந்த வேகம் நேர்மாறு விகித சமம், நேரத்தில் ஓகே. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் என்ற ஆசையா நீங்களே உங்க மனசுக்குள்ளால உந்த காப்பு தத்துவத்தை செல்லிப்பாங்க, உந்த காப்பு தத்துவத்தை உங்களோட மனசுக்குள்ளால செல்லிப்பாங்க. ஓகே ஓகே, பாப்போம். நான் நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் உந்த காப்பு தத்துவத்தை உங்களோட மனசுல வச்சிருக்கீங்க. நான் உந்த காப்பு தத்துவத்தை சரியா சொல்றேன், நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சரியாவும் சொல்றேன், ரெண்டையும் கப்பே. நீங்க டக்குனு உந்த காப்பு தத்துவம் மட்டும் எல்லாரும் வாயிலையும் பாருது, ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமன், ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம், அப்படி சொன்னால் பிழை. இப்ப தெளிவான என்ன விஷயம், தெளிவான விஷயம் அதை செல்லி செல்லி படிக்க கூட ஒரு எல்லா லிமிட்டேஷன்களையும் போட்டு படிக்க கூட நாங்க மிஸ்டேக் விட மாற்றம் சொல்றதுதான் நான் அடிக்கடி உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ண பாக்குறேன். உந்த காப்பு தத்துவத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி எப்படி சென்றாங்களோ அப்படி, எப்படி ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு, ரெண்டாவது புற விசைகள் தாக்காத போது, ரெண்டு விஷயம், தொகுதிக்கு புற விசைகள் தாக்காத போது உந்தம்ங்கிறது காவிக்கணியம் அல்லோ, அப்ப காவிக்கணியம் என்ன திசை கட்டாயம், குறித்த திசையில் தொகுதிக்கு புற விசைகள் தாக்காத போது குறித்த திசையில், இப்ப நீங்க சென்னது ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம், இப்படி எத்தனை பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ். உங்களோட வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உந்த காப்பு தத்துவமா மனசெல்லாம் தேடணும், 4 பாயிண்ட்ஸ் என்னென்ன, தொகுதி
புற விசைகள் தாக்காத போது குறித்த திசையில் என்ன காவிக்கணியம் என்றும் ஆரம்ப உந்தம் சமன் எழுதியிருக்கும். இதை ஏன் இப்படி செய்தனுங்கிறதுக்கு விளக்கப்படுறதுக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த சின்ன கேள்வி பாருங்க, ஒரு ட்ரொலி இருக்கு, இந்த ட்ரொலிக்குள்ள ஒரு 1000 கிலோகிராம் தண்ணி இருக்கு. இதை தூக்கிக்கிட்டு ஒரு 10 மீட்டர் வேகத்துல இந்த ட்ரொலி போயிட்டு இருக்கு. போக்கோல இந்த ட்ரொலியில ஓட்ட கீழே ஓட்ட தண்ணி கொட்டுது கீழே. 10 கிலோகிராம் மினிட்ஸ் என்ற ரேட்ல தண்ணி கீழே கொட்டுது. ஒரு மினிட்டுக்கு 10 கிலோகிராம் என்ற ரேட்ல தண்ணி கொட்டுது. கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? 10 நிமிஷத்துக்கு பிறவும் ட்ரொலியில வேகம் என்ன என்று கேட்டு, ட்ரொலியில வேகம் என்ன? நீங்க தேவன்ற ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஸ்பீடு. ட்ரொலியில வேகம் என்ன என்று கேட்டு நல்லா சிந்திங்க. உங்களுக்கு கேள்வியை பார்த்தோன்னே எப்படி அப்ரோச் பண்ற, என்னென்ன தந்திருக்காங்க, திரிவை தந்திருக்காங்க, வேகம் தந்திருக்காங்க. திரிவும் வேகமும் வருதா? அது கட்டாயம் உந்தம் தான். திரிவும் வேகம் உந்தம் உந்தம் கொண்டு வந்தா ரெண்டு சிஸ்டமா உந்தக்காவு தத்துவம். அப்ப பாத்து கிளியர் லூப் ஒன்ற குடிச்சிட்டே எந்த லூப் உந்தக்காவு தத்துவம். ஓகே, உந்தக்காப்பு தத்துவம் என்ன செல்லுது? நீங்க என்ன செல்லுது? ஆரம்ப உந்தம் சமநிலை உந்தம். ஓகே, போடுவோம். அப்படி ஆரம்ப உந்தம் எவ்வளவு? 1000 கிலோகிராம் ஆரம்பத்துல. அதுல வேகம் என்ன? 10 செகண்ட். இறுதி உந்தம் எவ்வளவு? 1 நிமிஷத்துல 10 கிலோகிராம் லொஸ்டா, 10 நிமிஷத்துல 100 கிலோகிராம் லொஸ்டா போச்சு. அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு? 900 கிலோகிராம் இருக்கு. இறுதி உந்தம் எவ்வளவு? 900 தரவி. அப்ப பி செகண்ட் 10×9 ஆன்சருக்கு ஒரு விடு. சரியா? சரியா. இன்னொரு புள்ள இருக்கு, இன்னொரு புள்ள இருக்கு. அந்த புள்ள உந்த காப்பு தத்துவத்தை சரியா வழங்கி வச்சிருக்கு. அந்த புள்ள சிலதே சார், ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம் மட்டும் நான் படிக்கல, நான் சரியா படிச்சிருக்கேன். எப்படி? தொகுதிக்கு குறித்த திசையில் புற விசைகள் தாக்காத போதும் ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம். இப்ப இந்த புள்ள இந்த கேள்வி அப்ரோச் பண்ண போல 4 பாயிண்ட்ஸ்ல அப்ரோச் பண்ண. தொகுதிக்கு, இந்த தொகுதி பத்தி காட்சிக்கீங்களா நீங்க? தொகுதி என்றா என்ன? இந்த 1000 கிலோகிராம் இருக்கு, இந்த 900 கிலோகிராம் இருக்கு, எங்க அந்த 100 கிலோகிராம்? முதலாவது பாயிண்ட். அப்ப ஒரு புள்ள சரியா உந்த காப்பு தத்துவத்தை ஃபண்டமெண்டல் அடிப்படையில வழங்கி வச்சிருக்கப்பட்ட செல்லும் இஞ்சால 1000 இருக்கா? கட்டாயம் இஞ்சாலையும் 1000 இருக்கணும். கிடையா யூஸ் பண்றோமா? அப்ப கிடையாக யூஸ் பண்ணணும். இதுல புற விசைகள் இருக்கா? இல்ல. அப்ப சரி, இப்ப சரி, இப்ப ஓகே. இப்ப வாங்க, ஆரம்ப உந்தம் 1000 தர 10 ஆரம்ப உந்தம், 900 தரவி அதுவும் சரி, 100 தர வட் அது நம்ம 12வது கல்வி செஞ்சதுல செஞ்சிட்டோம். என்ன? ஒரு ட்ரொலி போகுது, ட்ரொலில இருந்து போல போடுறாங்க, போல போட்டா அந்த போல எப்படி விழும்? ட்ரொலியில வேகத்துல விழும். ஏற்கனவே அந்த கேள்வி நாங்க ஒரு பாஸ் பேப்பர்ல படிக்கணும். இப்ப அதே கல்வி திருப்பி வேற ஒரு உருவத்துல வரு. எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான், உருவங்கள் தான் மாற்றம். இது 10 போக்கல கொட்டிச்சா? அதுக்கலாம் கிடை வேகம் என்ன? 10. அப்ப 100 தர 10. ஓகே, இப்ப உங்களுக்கு தத்துவத்துல எல்லா பாயிண்ட் கிளியர் ஆகலாம். தொகுதிக்கு எஸ் கிடையாது ஆரம்ப உங்கம் சமன் எழுதி உள்ளோம். இப்ப பார்த்தா இந்த வெளியூர் பிள்ளை 10 மீட்டர் ஆன்சர். பாருங்க என்ன, நம்ம நம்ம என்னத்தை விளங்கணும்? ஒரு விஷயத்தை அடிப்படைய விளங்கு. அடிப்படைய விளங்குற நேரம் எந்த ஒரு வினா வந்தாலும் அந்த வினாக்களை நாங்க சரியான முறையில அப்ரோச் பண்ணலாம் என்ற நம்பிக்கை, கன்ஃபிடென்ட் உருவாக்குறதுலதான் ஒரு மேத்தமேட்டிக்ஸையும் பிசிக்ஸையும் அப்ரோச் பண்ற சரியான மெத்தட். உதாரணமா பங்களாதேசுக்கும் இந்தியாவுக்கும் அல்லது ஸ்ரீலங்காக்கும் கிரிக்கெட் மேட்ச் போகுது. நமக்கு தெரியும் பங்களாதேஷ் தோக்கும் இந்தியா வெல்லும்.
பங்களாதேஷ்ல விளையாடுற எல்லா கிரிக்கெட் பிளேயருக்கும் தெரியும், அது நமக்கு மட்டும்தான் தெரியவில்லை. ஆனா அவனுகளும் குஷியில கொடுத்து விளையாடுவாங்களே, ட்ரை அந்த கன்ஃபிடென்ட். அந்த கன்ஃபிடென்ட் நமக்கு எப்ப தெரியுமா வரும், ஃபண்டமெண்டல்களை சரியா வழங்கி பாஸ் பேப்பர் க்வெஸ்சன்ஸ்களை நாங்க அப்ரோச் பண்ற வேயில அப்ரோச் பண்ணிங்க மண்டிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நல்ல கிளியரா வந்து நல்ல கன்ஃபிடென்டோட எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வரும். ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த கொஷன் நம்பர் 22 பார்த்தோம். அப்போ ஏ ஆனவர் 4 மீட்டர் செல்லும் போதும் பி ஆனவர் செல்லும் தூரம் என்று நான் கேட்டேன். அப்ப நம்ம செல்லலாம் MA:MBங்கிறது 2 தந்தாங்க, MA:MBங்கிறது 2 தந்தாங்க. அப்ப நான் மாறி ப்ரூவ் பண்ணினேன், இது சமன் VB:VA என்று சொன்னேன், இது தூரத்தை நேரத்தை தூரத்தால பிரிச்சா XB:XA என்று சொன்னேன். அவர் செல்லிக்கிறார், இப்ப திருப்பி கேட்கிறாரு ஏ ஆனவர் 4 மீட்டர் போறாரா, ஓகே அப்ப பி ஆனவர் 8 மீட்டர் போறாரு. மைண்ட் மேத்தமெட்டிக்ஸ், நம்ம செஞ்ச எந்த கல்குலேஷன்லயும் 2 ஸ்டெப் போறதுக்கு கூட கேள்வி வரல. ஏ பிசிக்ஸ்ங்கிறது அப்படிதான் வரும், பேசிக்ல தான் கேள்வி வரும். இது மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்டிங் இல்ல, பிசிக்ஸ் டெஸ்டிங். எங்களுக்கு தேவை ஃபண்டமெண்டல்ஸ், வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். இப்படித்தான் நம்மளுக்கும் கேள்வி வரும். ஓகே, அடுத்தது 24th கேள்வி. 24th கேள்வி, கேள்வியில ஒரு பெரிய வாகாய விமானம் ஓகேயோ 500 கிலோமீட்டர் பர் அவர்ல இருந்து 505 கிலோமீட்டர் பர் அவருக்கும் ஒரு கார் 50 கிலோமீட்டர் பர் அவர்ல இருந்து 55 கிலோமீட்டர் பர் அவருக்கும் ஒரு பைக் 5 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் அவருக்கும் சீராக, அது கடந்து சீராக அவ வேக நேர வரை படித்திறன் மாறி சீராக இப்படியான ஒரு சமன்பாடு, இப்படி சீராக என்ற ஒரு வார்த்தை இருந்தா மட்டும்தான் நீங்க A:B-U:D என்ற சமன்பாடு பயன்படுத்தலாம், S:√U:V:T என்ற சமன்பாடு பயன்படுத்தலாம், அடிப்படையில் பார்த்தா முதலாவது கேட்கிறாங்க எடுக்கும் நேரங்கள் சமன், இதுக்கடுத்த டைம், இதுக்கடுத்த டைம், இதுக்கடுத்த டைம் எல்லாம் முதலா ஏ. 3 சீரான ஆர் மூடுகள் உடையன, வேக மாற்றத்திற்கு நேரம் சீரான ஆர் மூடுகள் என்பது வேக மாற்றத்திற்கு நேரம். 5 கல்டி 5 கல்டி 505 500 5 தான் 55 50 5 தான் 10 5 மங்கிதான் நேரம் எல்லாம் சமன் ஆகிட்டதால 6 சமன் சரி. 2 வாசிப்போம், எல்லாம் மேற்குறித்த காலத்தின் போது ஒரே தூரத்துக்கு செல்கிறது. தூரத்துக்கு என்ன சமன்பாடு, எஸ் சமன். என்ன ஈக்குவேஷன், யூடி சக அரை ஏடி வர்க்கம், ஏ சமன் டி சமன், அப்ப இவ்வளவும் சமனான பெருமாள், இதுவும் சமன். ஆனா ஆரம்ப வேகம் சமனா எல்லாத்திலையும், அப்ப யூ மாறக்கொல அந்த அந்த இது எஸ்ங்கிறது மாறுது, யூ மாறக்கொல எஸ்ங்கிறது மாறுது, அதனால ஒரே தூரத்துக்கு செல்கிறது என்கிறது. ஏரோப்ளேன் ஆரம்ப வேகம் கூட, அப்ப அது கூட தூரம் போகும், கார் பைக் ஆரம்ப வேகம் குறைய அது குறைய தூரம் போகும். ஒவ்வொன்றும் மீது உள்ள ஆர் முடுக்கும் விசை சமன், என்ன சமன்பாடு யோசிக்கும், விசை சமன் என்ன,
கூறுகள் சமன் தான், திணிவும் சமணம் இல்ல, மூன்று திணிவும் சமன் இல்ல, ஆறு முடுகள் சமன், ஆறு முடுகள் சமன், திணிவுகள் சமன் இல்ல, அதனால விசை சமன் இல்ல. அப்ப சி அப்ப நாங்க சொல்லலாம் இதுல ஆறு முடுகள் மட்டும்தான் சமனா இருக்கு, ஆனா அதுல தூரமும் உந்தமும் விசையோ சமனாக இருக்காது என்று அழகா செல்லும். ஓகே, அதுக்கப்புறம் நாங்க ஒரு மெக்கானிக்ஸ் கல்வியை யோசிச்சிருச்சுன்னா 34வது கேள்வி, 34வது கேள்வி, 34வது வினாவுல ஒரு வளையம் ஒன்ற தடத்துவ திருப்பத்தை ஒரு புள்ளி பற்றி தந்துவிட்டு அந்த வளையத்தை மாத்தின சடத்துவ திருப்பத்தை கேட்கலாம். ஒரு வளையம் ஒன்று இந்த புள்ளி பற்றி, இந்த புள்ளி பற்றி, ஏ புள்ளி பற்றி ஆர் ஆரை உடையது, சடத்துவ திருப்பம் 2mr². இதே வளையத்தை இப்படி வந்தால் இந்த ஏ பற்றி மீண்டும் சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டேன். இந்த கேள்வி ஒரு எப்படி அப்ரோச் பண்ற கேள்விக்கு இதை யோசிச்சா என்ன பொறுத்தவரை இது ஒரு கேள்வி டிரெக்டா இப்படி கேள்வி எப்படி தெரியுமா, சடத்துவ திருப்பம் எண்ணி கணியமா காவி கணியமா, அதுதான் இந்த கேள்வி. இந்த கேள்வியில இருக்கிற ஃபண்டமெண்டல் யோசிச்சா சடத்துவ திருப்பம் எண்ணிக்கணியமா காவி கணியமா என்கிறது நமக்கு தெரியும் என்றால் இந்த கேள்வி சிம்பிள். அப்படி ஓகே, உங்களுக்கு தெரியும் சடத்துவ திருப்பம் ஒரு எண்ணிக்கணியம், தீயோ அதுவும் ஒரு எண்ணிக்கணியம், எண்ணிக்கணியம் என்றா கூட்டுறதுக்கு டிஸ்டே பார்க்க தேவையில்லை, சும்மா கூட்டிட்டு போகலாம். ஓகே, அப்ப இப்படி ஒரு டிஸ்க் இருக்கு, சும்மா யோசிப்போமே, ஒரு டிஸ்க் இருக்கு, இந்த புள்ளி பற்றி சடத்துவ திருப்பம் ஆயிடும். ஓகே, அதே டிஸ்க ஹாஃப் ஆவட்டிட்டா எவ்வளவு, ஹை பை டூ, அதே வந்த புள்ளி பற்றி திருப்பி என்ன எண்ணிக்கணியம் தானே, இன்னொரு ஹாஃப் வச்சா இன்னொரு ஹை பை டூ, ரெண்டையும் கூட்டுட்டா சரி, ஒரு 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 போல் இருக்கு, ஒரு போல் இருக்கு, ஒரு போல்ல இன்னொரு ரொட்டோட் இப்படி இருக்கு, இது ஐ. ஓகே, இங்க ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணினா இன்னொரு ஐ டூ ஐ, இங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணா இன்னொரு ஐ த்ரீ ஐ, இங்க ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணா இன்னொரு ஐ ஃபோர் ஐ, எண்ணிக்கணியம் தானே, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தானே. அப்ப எங்கள்கிட்ட தந்த கேள்வி என்ன, இது ஒரு இது ஒரு ரீல், அதுல இந்த புள்ளி பற்றி தான் தந்திருக்காங்க. ஓகே, அரை வாசம் வெட்டிருக்காங்களா, ஓகே வெட்டினா இவ்வளவுக்கு என்ன எவ்வளவு எம்ஆர் தந்தா, அது அரவாஸ் அந்த மிச்சத்துல எங்க பின்னால திருப்பி போட்டிக்கார் அதுக்கு எவ்வளவு, அதுவும் இன்னொரு எம்ஆர் வருத்தம் கூட்டினா எவ்வளவு, ரெண்டு ரெண்டு எம்ஆர். இந்த கேள்விங்கிறது ஒரு கேக் இருக்கு, அதை கேக்க ரெண்டா வெட்டினாங்க, அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டா சேர்த்தாங்க, இப்ப எவ்வளவு வந்த கேக் மாதிரி. அப்ப பேசிக் இது ஒரு எண்ணிக்கணியம், ஒரு அளவுக்கு விளங்குறது சடத்துவ திருப்பம் எண்ணிக்கணியம், இது 2006 வந்த கேள்வி. 2005 பரீட்சை எழுதுறவாள் கட்டாயம் 2005 பேப்பர் செஞ்சிருக்காங்க. 2005 எஸ்ஐல முதலாவது கல்வி என்ன, ஒரு ஞாபகம் இருக்கும், ஒரு மண்டலம், ஒரு சேட்டலைட்டை பத்தி கேட்கறாங்க, அதுல ஒரு சோலார் பேனல் ஃபர்ஸ்டா கேட்கறாங்க, இதுல சடத்துவ திருப்பத்தை காணுங்கன்னு சொல்றாங்க, இதுல சடத்துவ திருப்பத்தை காணுங்கன்னு சொல்றாங்க, மொத்த சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்கறாங்க, என்ன செஞ்சீங்க, இத கண்ணங்க ஐ ஒன்னு செல்லுவோம், இத கண்ணங்க ஐ டூ ஒன்னு செல்லுவோம், அப்ப மொத்த சடத்துவ திருப்பம் எவ்வளவு, ஐ ஒன் சக இங்கால ஒரு ஐ டூ அங்கால ஒரு ஐ டூ, ரெண்டு ஐ டூ வந்து 2005 வந்த முதலாவது எஸ்ஏ கேள்விக்கு ஒரு உள்ள செஞ்சு போட்டு 2006 எம்சிக்யூல அதே கேள்வி இன்னொரு வடிவத்துல இன்னொரு உடுக்கு போட்டு நினைப்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஃபண்டமெண்டல்ஸ் சரியா வழங்கிட்டோம்டா, வேற வேற உருப்படவாரங்களை நாங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம்,
அவங்க எல்லாரும் ஒரே ஸ்கெலட்டன் இருக்கிற மனுஷன் தானே. ஓகே, 35வது கல்வி. இது ஒரு காவிகள் சம்பந்தமாக ஒரு காவி கூட்டல். நம்ம 36 எண்ணி கூட்டல் 36 காவி கூட்டல். இந்த வினாவுல ஒரு ஒரு கடும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காவிகள் சம்பந்தமான வினாக்கள் வந்தா அந்த பேப்பர்லயே நீங்க அந்த கேள்வியை செய்யணும், காப்பி பண்ணக்கூடாது. அதாவது இன்னொரு ரஃப் சீட்ல செய்யணும். ஏனென்றா சில டயக்ராம்ஸ் வந்துக்கிட்டு ஸ்கேலுக்கு அளவடைக்கு வழங்கிருக்கோம். ஓகே, அப்ப இந்த இந்த கேள்வியை நான் கேள்வினாரு, நம்ம அவரது விளக்கப்படுத்துறதுக்காக கேள்விதான் ஆகும். இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு. ஓகே, F1, F2, F3, F4, F5, F6. இது இவ்வளவுத்திரையும் விளையும் எங்கால இருக்கு. அப்ப இது காவி கூட்டல, பிறகு ஒரு கேள்வி வரப்போல செய்தி காண்றேன். காவி கூட்டல ரெண்டு வகையா நாங்க அப்ரோச் பண்ணோம். ஒன்று எண்கணித பண்பறை வகுப்புல எண்கணித முறையில, அது ரெண்டாவது ஜியோமெட்ரிக் படம் கீறி அப்ரோச் பண்ணலாம். இது வந்து ஒரு படம் கீறி அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு கேள்வி. கழிச்சு பூர்த்தி செய்தா ஓகே, இது ரெண்டுக்கும் விளைவு இப்படி வரும். இப்ப இது ரெண்டையும் தேவையில்லை சொல்லிடுறோம். அப்ப இப்படி வந்தாச்சு, இது ரெண்டுக்கும் விளைவு இருந்தால் இதுதான் இறுதியாக வாக விளைவிச்சு. வாதி எந்த பக்கம் அந்த ஏபிசிடி என்று ஆன்சர் இருக்கு, அதுல எந்த பக்கம் நாங்க வருவோம் பார்த்தா அந்த சிஓசி என்ற திசை என்று அழகா ஆன்சர் பண்ணலாம். இப்ப 36th நாங்க எடுப்போம், 36th எடுப்போம். 36 ஒரு நல்ல அழகான கேள்வி. இந்த வருஷத்துல நிறைய பேரு 2006 நிறைய பேரு மயக்கிற ஒரு கேள்வி கேள்வி ஏன் மயக்கிச்சு, அடிப்படையில் இருந்த அடிப்படை விஷயங்கள் இருந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் குறைகள் தான் இந்த கேள்வி அவ்வளவு மயக்கமா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த கேள்விகள் பல வழிகள்ல உருவெடுத்து இந்த கேள்வியில எக்ஸ்ட்ரீம் லெவல்ல லாஸ்ட் இயர்ல கேள்வி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா இதுல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அவ்வளவு கேள்வி. இந்த 2006 ஆரம்பிச்ச இந்த சாயல கேள்வி இன்னும் முடியல. ஒவ்வொரு வருஷமா வருது பார்ப்போம். இந்த கேள்வி என்ன சொல்லுது, ஆரம்பம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திரிவு எம்மையுடைய மரக்குற்றி ஒன்று உருவில் காணப்படுகிறவாறு நிலத்தின் மேலே உயரம் எச்சிலிருந்து மாறா கதவு ஒரு சாயலத்தின் வழியே கீழ் நோக்கி வளர்க்கிறது. அது சாய்தளத்தின் அடியை அடையும் படி உராய்வு காரணமாக விரயமாகிய மொத்த சக்தி வரும். வசனத்தை போட்டு போல்டு பண்ணி போட்டார் என்ன மாறா கதி, அவர் கடன் முக்கியமாக
இங்கேயும் பீதான் இங்கேயும் பீதான். அப்ப இதுல சக்தி இழந்திருக்கணும். ஓகே, நிறைய பேர் யோசிச்சாங்க என்ன தெரியுமா, ஒரு பொருள் சீரா, எல்லாரும் மைண்ட்ல இருக்கிறது தானே, ஒரு பொருள் சீரான வேகத்துல இயங்குது தானே, சீரான வேகத்துல இயங்க கூட கதி மாறல, கதி மாறலட்டா புறாயம் செய்யல, ஜீரோ எல்லாரும் போட்டாங்க ஜீரோ. ஏன் சீரான வேகத்துல இயங்குது? அப்பா சீரான வேகத்துல கிடைவாழ்க்கு திசையில இயங்கினா தான் ஜீரோ, அது வேற விஷயம். இது சாய்தளத்தில் இயங்குது. சரி, நீங்க மைண்ட் வைஸ் பார்க்காம மெத்தமெட்டிக்கலா யோசிப்போம். இவனை தெரிக்கிற சக்தியையும் இவனை தெரிக்கிற சக்தியையும் நாங்க யோசிப்போம். இவனத்தை என்ன சக்தி இருக்கும், இது எச் என்ன, எம்ஜிஹெச் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கேர். இவனத்து எவ்வளவு சக்தி இருக்கும், ஹாஃப் எம்வி ஸ்கேர். ரெண்டு சக்தியும் கட்டாயம் எப்படி இருந்திருக்கணும், சமனா தான் இருந்திருக்கணும். அப்ப எங்களா வாய்ந்த எம்ஜிஹெச் யோசிச்சீங்க. இது என்ன அடிப்படையில செஞ்சீங்க, சக்தி அடிப்படையில செஞ்சீங்க. மெக்கானிக்ஸ்ல எந்த எடுத்தாலும் எந்த கல்வி எடுத்தாலும் விசை அடிப்படையிலையும் அப்ரோச் பண்ணலாம், சக்தி அடிப்படையிலையும் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று சொல்ற ஃபோர்ஸ் பிரின்சிபல், வர்க் பிரின்சிபல், எனர்ஜி பிரின்சிபல். இது நீங்க செஞ்ச எனர்ஜி பிரின்சிபல்ல, சக்தி அடிப்படையில. சரி, ஆன்சர் வந்துட்டு அதுக்காக நிப்பாட்டாம பைக்கான்பி நாம ஏன் நம்ம ட்ரை பண்ண இயலாது, சக்தி அடிப்படையில செய்யாம விசை அடிப்படையில செஞ்சு பார்ப்போமே. அப்படி என்ன நீங்க தேடல் ஆரம்பிச்சுட்டீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சிலதான் நீங்க படிக்க தொடங்கிக்கணும். அது அதுதான் நம்மளோட படிப்போட ஆரம்பம். அதாவது எவ்வளவுதான் நம்மளோட சார் உங்களை ட்ரெயின் பண்ணினாலும், நியூட்டன் தான் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து படிப்பிச்சாலும், நீங்க பிசிக்ஸ சொந்தமா படிக்காத வரையில பிசிக்ஸ் உங்களோட கைக்கு வராது. பிசிக்ஸ படிக்கணுமா யோசிங்க, நீங்களா சிந்திங்க, ஆன்சர் வரும். ஃபைன், இப்ப இதுதான் இங்க இருக்கிற விசை. என்னென்ன விசை இருக்கு, எஃப்ஆர் இ விசை, உராய் விசை, எம்ஜி மருதாக்கம். சீரான வேகத்துல இங்க பக்கம் இயங்கு, இங்க பக்கம் சீரான வேகத்துல இயங்கினா இங்க பக்கம் ஆறு முடுகள் பூச்சியம் சாய்தளத்தின் வழியே சீரான வேகத்தில் இயங்குவதால் ஆர்முடுகள் பூச்சியம். இதை நான் டீட்டான் எடுத்தால் இதுவும் சாய்தளத்தின் வழியே எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. என்ன விசை சாய்தளத்தின் வழியே, எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப் ஆர் சமன் பூச்சியம், எம் இன்டு பூச்சியம் திரிவு தர ஆர்முடுகள் பூச்சியம். F R equal to M D sin theta. Sin theta சமனிங்க இருந்த இது H இந்த along the length D என்ன எடுக்கிறேன், அப்ப M G H into D sin theta எதிர் பக்கத்தில் இங்கே F R friction, D அம்மால நான் multiply பண்றேன், F R friction into distance MGH. பாருங்க, friction into distance தான் புறாய்வினால செய்யப்பட்ட வேலை. அது எவ்வளவு MGH, அதே ஆன்சர். இந்த ஒரு அப்ரோச்ல இதனால நம்ம என்ன நாலேஜ், நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம அப்ரோச் இம்ப்ரூவ் ஆகும். இதுல இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும், ஏன் நான் F equal to MA போட்டேன் சில ஆட்களுக்கு யோசிப்பேன். F equal to 0 போட்டீங்களா தானே, தெளிவான
இதுதான் இந்த 36வது கேள்வி. சோ நாங்க இந்த இதுல இவ்வளவு கேள்வியை பார்த்தோம். மீண்டும் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் இருக்கிற பாஸ் பேப்பரை ஒவ்வொரு சப்ஜெக்ட் மெக்கானிக்ஸை ஃபர்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு 15 வருடங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் வேவ்ஸ் அண்ட் லைட் 15 வருடங்கள் இப்படி செஞ்சுட்டு போவோம். இதுதான் எங்களோட பிளான். நான் இந்த செஷனை ஒரு ஷார்ட் செஷனுங்களாக தான் செய்வேன் பார்க்குறேன். அதாவது 2 hours வில் கோ மேக்ஸிமம் 2 hours. உங்களோட டவுட்ஸுகளை நீங்கள் அதாவது ஒரு ஒரு டவுட்ஸுகளை நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னு சரி கிளாஸ் தொடங்குறதுக்கு ஒரு 1/2 hour முதல் நீங்க போஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னு நாங்க அந்த டவுட்டை வந்துட்டு அந்த டைம் அந்த டைமை நான் எலோகேட் பண்ணுவேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்போ நாம அந்த டவுட்ஸை பற்றி யோசிக்கலாம். மற்றது இப்படி படிப்பிச்சுட்டு போகிற நேரம் ஒரு நான் இப்போ 2000 அடுத்த கிளாஸ்ல நம்ம 2007 செய்ய போகிறோம் நினச்சிங்கன்னா அதில் மெக்கானிக்ஸ் செய்ய போகிறோம் நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வரணும். செஞ்சுட்டு வர நேரம் உங்களுக்கு உதாரணமா ஒரு செப்டர் உதாரணமா நாங்க அன்னைக்கு சுழற்சி இயக்கம் படிக்க போறோம்னு சொல்லுங்க. ஆனா அந்த சுழற்சி இயக்கத்துல கொஞ்சம் அடி பேசிக்ல கொஞ்சம் கூடுதலாக டீடைல்ஸ் இருக்கு வந்து சென்னா நம்மளுக்கு நல்ல ரெண்டு சென்னா நாம என்ன செய்யலாம்னா அந்த தியரியை கொஞ்சம் கூடுதலா டச் பண்ணி தரலாம். அப்ப உங்களோட ஃபீட்பேக் உங்களோட சரியான ஃபீட்பேக் இதுக்கு இருந்தா நீங்க நாங்க அதுக்கேற்ற மாதிரி இதை மூவ் பண்ணலாம். உங்களுக்கு இது சம்பந்தமாக நீங்க எப்படி இந்த கிளாஸ செய்யணும்னு விரும்புறீங்களோ அதாவது தேவை உங்களை நிவர்த்தி செய்யணும். நாங்கள் லெகசி எஜுகேஷன் சிஸ்டம் உங்களோட தேவையா போச்சு. இந்த லிமிட்டட் டைம்ல உங்களோட தேவை உங்களோட முக்கியமான தேவை என்ன? நான் உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு 5-6 கேள்வியில ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டு காட்டினேன். உங்களுக்கு சொல்லலாம் 071-64-56-123. ஸோ இந்த நம்பருக்கு உங்களோட ரிக்யர்மெண்ட கொடுக்குற நேரம் உங்களுக்கு அட்மின் இருந்து ரிப்ளைஸ் வரும். ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸை கண்டினியூ பண்ணுவோம். சோ உங்களோட சில டவுட்ஸ் இருக்குது அதை நாங்க 2-3 க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இதுல ஒரு க்வெஸ்சன் ஓகே ஓகே ஓகே. சோ நாங்க க்வெஸ்சன் செஷன் நாங்க கமிங் வீக்ஸ்ல அதாவது ஒரு வீக்ல நான் ஒரு செஷனை டவுட்ஸுக்காக மட்டும் வச்சுக்க போறேன். மற்ற செஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு செஷனை டவுட்ஸ் உங்களை டவுட்ஸுக்காக மட்டும் வச்சிருப்பேன். அப்போ ஸோ இதை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக செய்யலாம். வில் கோ வித் திஸ் ப்ரோக்ராம். நாங்கள் இதை சரியாக செய்கிறோம். இந்த 2.5-3 மந்த்துக்குள்ள இந்த 5 கிளாஸையும் முடிக்கிறதுக்கு அதாவது அப்ரோச் பண்ணுற மெத்தட்டை நான் செல்லி தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். வில் மீட் இந்த நெக்ஸ்ட் செஷன். உங்களுக்கு எப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு இந்த குரூப்பில் வரும். நீங்கள் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அந்த நம்பரை சொல்கிறேன். லெகசி எஜுகேஷன் 071-64-56-123. தேங்க்யூ வெரி மச். ஃபார் குட் டே.